அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல வகையான சிறுதானியங்கள் நமது நாட்டில் அதிகமாக விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது. அதில் மிக பிரபலமான ஒரு சிறுதானியம் அப்படின்னா அது கொள்ளு தான். இந்த கொள்ளு பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுவது என்பது பலரும் அறிந்த விடயமாகவே இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கும் பல வகையான ஊட்டச்சத்துக்களை அளிக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊட்டச்சத்துக்கள் இந்த ஒரே தானியமான கொள்ளு தான் வழங்குது. இந்த கொள்ளு பாரதத்தில், அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கும் மக்களால் அதிகம் உண்ணப்படுது. கொள்ளு தானியத்தில் பல மருத்துவ குணங்கள் இருக்குன்னே சொல்லலாம். அதனால தான் நம்ம நாட்டின் பண்டைய மருத்துவ சிகிச்சை முறையில் ஆயுர்வேதத்திலையும் கொள்ளு பற்றி குறிப்புகள் இருக்குது. அந்த கொள்ளு தானியங்கள் நம்ம சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன, அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் எடையை குறைப்பதில் மிகச்சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக இந்த கொள்ளு இருக்குது. நமது நாட்டில் பண்டைய காலத்தில் இருந்து உடல் எடை குறைப்பதற்கான உணவாக கொள்ளு தானியம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கொள்ளை நன்றாக பொடி செய்து அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடித்து வருபவர்களுக்கு வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை கட்டுக்குள்ளார வரும். ஏதேனும் ஒரு உணவு வேளையில் மற்ற உணவுகளை தவிர்த்து முளைக்கட்டிய கொள்ளு சாப்பிட்டு வருவதனால உடல் எடை விரைவாக குறைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்ட பிறகு ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்றவை ஏற்படும். இது அஜீரணத்திற்கான அறிகுறியாக இருக்குது. மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவும் அமிலங்கள் சரிவர உற்பத்தியாகாதது, அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வை கொடுக்கும். இது ஆங்கிலத்தில் அசிட்ரியப்ளெக்ஸ் என்று சொல்லுவாங்க. இத்தகைய பிரச்சனையினால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் மற்ற எந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் முளைவிட்டு கொள்ளு இல்லைனா கொள்ளு கொண்டு செய்யப்பட்ட சூப் அருந்துவதால் மேற்கூறிய செருமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதாக சொல்லப்படுது. ஜலதோஷம் மற்றும் காய்ச்சல் சிறியவர்களில் இருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படுவது சகஜமான ஒன்றுதான். மனிதர்களுடைய உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழுக்கும் போது மேற்கூறிய நோய் தாக்கம் உண்டாகுது. இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் காய்ச்சல் மற்றும் ஜலதோஷத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் இல்லைனா கொள்ளை கொண்டு செய்யப்பட்ட சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால் ஜலதோஷம் மற்றும் காய்ச்சல் போன்றவை வெகு சீக்கிரத்தில் குணமாகுவதோடு இந்த நோயினால் உடல் இழந்த பலத்தை திரும்ப மீட்டெடுக்கிறது. மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி என்பது பெண்கள் மட்டுமே உணர்ந்த ஒன்றாய் இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத இரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவர்களை வெகுவாக கலப்படைய செய்கிறது. இத்தகைய பிரச்சனைகளால் அவதியுறும் பெண்கள் கொள்ளை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம பாரம்பரிய மருத்துவ நூல்களில் சொல்லியிருக்காங்க. கொள்ளு தானியங்களில் அதிகளவு இரும்பு சத்து இருக்குது. இது பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத இரத்தப்போக்கு ஏற்படுவதில் உடல் இழந்த சத்துக்களை ஈடு செய்து மாதவிடாயில் ஏற்படும் போது உண்டாகும் அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் இது குறைக்கிறது. லுகோரியா என்பது பெண்களுக்கு மட்டும் ஏற்படும் ஒரு நோயினே சொல்லலாம். குறிப்பாக பருவ வயதை அடைந்த பெண்களின் பிறப்பு உறுப்புகளில் ஏற்படும் கிருமி தொற்றால் பிறப்பு உறுப்புகள் மற்றும் கர்ப்பப்பையின் வாய்ப்பகுதியில் அதிக எரிச்சல் மற்றும் வலி ஆகியவற்றை உண்டாக்கும், துர்நாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த லுகோரியா பிரச்சனைகளால் அவதிப்படும் பெண்களுக்கு கொள்ளு ஒரு சிறந்த இயற்கை நிவாரணமாக இருக்குது. சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணத்தில் இரவு முழுதும் ஊற வைத்து மறுநாள் அந்த கிண்ணத்தில் இருக்கும் நீரோடு கொள்ளு தானியங்களை வேக வைத்து அந்த நீரை சேமித்து ஒரு நாளைக்கு மூன்று முறை குடித்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் இந்த லுகோரியா பிரச்சனைகள் விரைவில் தீரும். கால்சியம் ஆக்சிலேட் எனப்படும் தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிகளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தருகிறது. கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே போகிறது என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க.
கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது ரெண்டும் சிறுநீரக கற்களை கரைக்க பெருமளவும் உதவு புரிகிறது. அதனால் தினமும் இரவில் சிறிதளவு கொள்ளு தானியங்களில் ஒரு கிண்ணலில் நீரில் ஊற வைத்து மறுநாள் அந்த கொள்ளை வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும். சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் மேற்கூறிய முறையில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா சிறுநீரக கற்கள் வெகு விரைவில் கரைய உதவி புரியும். காலையில் எழுந்ததுமே கழிவறையில் பலரும் மலங்கழிக்க படாத பாடு படுகின்றாங்க. இது பொதுவாகவே மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறியாக இருக்கு. மனிதர்களுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறியிருக்கும். திட கழிவுகளை வெளியேற்ற ஆசன வாயு குடல் சுருங்கி விரிவதற்கு சிரமப்படுகிறது. இதை தான் மலச்சிக்கல் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. கொள்ளு தானியங்களில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வருபவர்களுக்கு எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனைகளும் விரைவில் தீரும். எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பு வகையை நமது இரத்தத்தில் படிவதை தடுக்கும் அரும்பணியை கொள்ளு தானியம் செய்வதா மருத்துவ ஆய்வில் தெரிய வந்திருக்கு. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் ரெண்டு வேளை சாப்பிடும்போது நபர்களுக்கு அவர்களுடைய இரத்த நாளங்களில் படிந்திருக்கின்ற எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சத்துக்கள் கொள்ளுவால தானியங்களில் இருக்கும் லிப்ட் எனப்படும் குறைந்தளவு கொழுப்பு சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்படுவதாக சொல்லப்படுது. இதனால் உடல் நலனை பேணுகிறது. மழைக்காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராசை எனப்படும் கஞ்சை டைட்வைட்டிஸ் நோய் வரும் பலருக்கும் ஏற்படும். இந்த நோய் ஏற்பட்டால் கண்களை திறக்கவே முடியாது. மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் கண்களில் ஏற்படுது. கொள்ளு தானியத்தை ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வைத்து காலையில் அந்த நீரை எடுத்து உங்கள் கண்களில் கழுவி வருவதால் கண்களில் எரிச்சல் நீங்கி இந்த நோய் ஏற்படுத்தியிருக்கும் கிருமிகள் அழிந்து மிக விரைவில் கண்ணலம் அடையும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் இருக்கு. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசிமிக் என்ற வேதிப்பொருட்கள் அதிகளவு இருப்பதாக சொல்லப்படுது. அதோடு இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கும் வேதிப்பொருட்களும் இந்த தானியங்களில் அதிகளவு நிரம்பியிருக்கு. கொள்ளு சூப் இல்லைனா கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை தினமும் ஒரு முறை இல்லைனா இரண்டு நாளைக்கு ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வருவதற்காக அவர்களுக்கு நார்ச்சத்து அதிகம் கிடைக்கப்பெற்று அவர்களின் இரத்தத்தில் இன்சுலின் சுரப்பை அதிகரித்து சர்க்கரையுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுது. அதனால் கொள்ளு தானியம் உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக சாப்பிட்டு வரலாம். கொழுப்பருப்பை ஊற வைத்து அந்த நீரை அருந்தினா உடலில் இருக்கிற கெட்ட நீர் வெளியேறிவிடும். அதுபோல் கொழுப்புத்தன்மை எனப்படும் ஊளைச்சதையும் குறைக்கும் சக்தியும் கொள்ளுப்பருப்புக்கு இருக்குது. இதனால் அதிகளவு மாவுச்சத்து உள்ளது. கொள்ளுப்பருப்பை ஊற வைத்து சாப்பிடலாம், வறுத்தும் சாப்பிடலாம். கொள்ள நீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தி வந்தோம்னா ஜலதோஷம் குணமாகும். உடல் உறுப்புகளை பலப்படுத்தும். வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று பொறாமல் கண்ணோய்கள் போன்றவற்றை கொள்ளு நீர் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளைப்போக்கை கட்டுப்படுத்துவதுடன் மாதந்திர ஒழுக்கை சரிப்படுத்தும். பிரசவ அழுக்கை வெளியேற்றும். கொள்ளு அரிசியும் கலந்து செய்யப்பட்ட கஞ்சி பசியை தூண்டுவதோடு தாதுவை பலப்படுத்தும். எலும்புக்கும் நரம்புக்கும் உரம் தரக்கூடிய கொள்ளுப்பருப்பு என்பதால் அதனை கடினமான பணிகளை செய்யும் குதிரைக்கும் முன்னோர்கள் அளித்தாங்க. குதிரைகள் பல மைல் தூரம் ஓடும் சக்தி பெற்றுள்ளது அனைவருமே அறிந்தது தான். ஆனால் அந்த சக்தியின் ஒரு பகுதி அது உண்ணும் கொள்ளுப்பருப்பில் இருந்து கிடைக்கிறது என்பது பலரும் உணர்ந்திருக்க மாட்டாங்க. கொள்ளு உடலில் இருக்கும் கொழுப்பு மற்றும் ஊளை சதைகளை குறைப்பதோடு உடலுக்கு அதிக வலுவை கொடுக்கக்கூடியது. குழந்தைகளுக்கு சளி பிடித்திருந்தால் கொள்ளு சூப் வைத்து கொடுத்து பாருங்க, சளி காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு அருமையான மருத்துவ குணம் இந்த கொள்ளுப்பருப்புக்கு இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் இதை அருந்தலாம். சாப்பாட்டில் அடிக்கடி கொள்ளு சேர்த்து கொள்வது உடல் எடையை குறைக்கும். அதை விட ராத்திரி ஒரு கைப்பிடி கொள்ளு எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து காலையில் எழுந்தவுடன் முதல்ல அதை சாப்பிட்டு விடுங்க. இது நிச்சயம் எடை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்ளு அரைத்து பொடி செய்து வைத்து கொண்டால் ரசம் வைக்கும் பொழுது சிறிது பயன்படுத்தலாம். சிலருக்கு வாயுக்களின் சீற்றத்தால் எப்போதுமே வயிறு மந்தமாக இருக்கும். அவர்கள் கொள்ளுவை அரிசியுடன் சேர்த்து கஞ்சியாகவோ இல்லைனா கொள்ளை வறுத்து துவையலாகவோ இல்லைனா ரசம் செய்தோ சாப்பிட்டு வந்தால் நன்கு பசி உண்டாகும். கொள்ளு ரசம் உடலை வலுவாக்கும், மாதவிளக்கை சீர்படுத்தும், கை கால் மூட்டு வலி இடுப்பு போன்ற வலிகளை போக்கும், நரம்பு தளர்ச்சியையும் போக்கும், ஆண்மை சக்தியை பெருக்கும். இழைத்தவனுக்கு எள்ளு, கொடுத்தவனுக்கு கொள்ளு என்ற பழமொழிக்கேற்ப உடல் எடையை குறைப்பதில் அதிக சக்தி கொள்ளுவுக்கு இருக்குது. இதனால் ஏராளமான நன்மைகள் இருக்குது. இதனை ரசமாக வைத்து உண்பது மிகுந்த நன்மை என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.